தமிழீழ விடுதலை போராட்டம் அதன் படிமுறை நகர்வுகளுக்கூடாக அடைந்துவிட்ட பரிணாம வளர்ச்சி என்பது இன்று உலக அரங்கு வரைக்கும் சென்று உலகின் மனசாட்சியை தட்டி கொண்டிருக்கின்றது. எனினும் உலக மனக்கதவுகள் இன்னமும் தமிழர்களுக்காக நீதியின் பால் சென்று திறக்கப்படவில்லை என்பதே கவலைக்குரியது. தமிழர் விடுதலை போராட்டம் என்ற கண்ணோட்டத்திலோ உண்மையில் சர்வதேசத்தின் நிலை என்பது கேள்விக்குரியதே. முதலில் சர்வதேசம் என்பது எங்கு குவியப்பட்டு நிற்கின்றது என்பதை அனைவரும் சரிவர புரிந்து கொண்டிருப்பது அவசியமாகின்றது. அதாவது, இன்றைய உலகு என்பது முதலாளித்துவத்தை மையப்படுத்தியதாகவும் அதன் பின்னால் அணிதிரண்டுள்ளதாகவும் கருதப்பட வாய்ப்புண்டு. இந்த நிலையில் சர்வதேசம் என்பது தமிழர்களின் பிரச்சனையை தமிழர்களுக்கான விடுதலை போராட்டம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கின்றதா, அல்லது இலங்கையின் இனப்பிரச்சனை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கின்றதா என்பதை தமிழர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். ஏனெனில், இன்று வரை எந்த ஒரு வெளிநாட்டு சக்திகளதும் அல்லது வெளிநாட்டு பிரதிநிதிகளதும் கூற்றுக்களில் அல்லது அறிக்கைகளில் இனப்பிரச்சனையை தமிழீழ விடுதலை போராட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என்பது கவனிப்புக்குரியது. இதனால் வரையும் அத்தகைய அறிக்கைகளில் இலங்கையின் இனப்பிரச்சினை என்றே கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இதுவே தமிழர்களை பொறுத்து சர்வதேசத்தை இட்டான சந்தேகத்திற்கு வழிகோலுகின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. எனினும் இன்று தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பல்வேறுபட்ட தாக்கங்கள் உலகின் பல மட்டங்களிலும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தி விட்டிருப்பது என்னவோ உண்மைதான். அத்தகைய தாக்கங்களில் ஒன்றாகவே ஸ்ரீலங்கா அரசுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையிலான பிணக்கினையும் கருத முடிகின்றது. அதாவது, தமிழர்கள் சார்பாக எழுந்த அனுதாபம் என்பதற்கு புறம்பாக சிங்கள அரசியல்வாதிகளினதும் அமைச்சர்களினதும் அறிக்கைகளே இத்தகைய பிணக்குகளுக்கான பிரதான காரணம். அதாவது, தமிழர்கள் மீதான சிங்கள அரசு தனது முப்படைகளையும் ஏவி பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளது அனைவரும் அறிந்ததே. அத்தகைய அரச பயங்கரவாதம் தமிழர்களை சென்றடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட தமிழ் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதும் வெளிப்படையானது. இத்தகைய மனித உரிமை மீறல்களை இட்டு சுயாதீனமான அமைப்புகள் தவணை முறையில் அறிக்கை வெளியிடுவதும் இயல்பானதே. இந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இத்தகைய மனித உரிமை மீறல்களை இட்டு கவனம் செலுத்தியிருப்பது வியப்பானதல்ல. எனினும் சிங்கள தேசம் தொடர்பில் சில கட்டாய அறிக்கைகளை வெளியிட்டுள்ளமையும் அத்தகைய அறிக்கைகளை வெளியிட்ட காலப்பகுதிகளுமே சிங்கள அரசியல் தலைமைகளை சீற்றம் கொள்ள வைத்துள்ளது என்றால் மிகையில்லை. ஆனாலும் காலாகாலமாக சிங்கள அரசுகளின் தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு நிலைப்பாடுகளுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் கேள்வி எழுப்புவதும் அதன் பெறுபேறாய் சிங்கள அரசு தலைமைகளிடம் மூக்குடைப்பட்டு செல்வதும் வரலாற்று வழமைகளை 1977 சிங்கள இனவரி தலைவனான ஜிஆர் ஜெயவர்தனாவால் தமிழின படுகொலை முன்னெடுக்கப்பட்ட போது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பாராளுமன்றில் வந்து ஜிஆரிடம் கேட்டபோது அவர்களை அவமதித்த ஜெயவர்தனா தமிழர்களை பார்த்து போர் என்றால் போர் என்ற சவால் விட்ட சம்பவங்களும் சிங்கள வெளியுறவு வரலாற்றில் உண்டு. இந்த வரலாற்றையே இன்று கோத்தபாயவும் பெர்னாண்டோ பிள்ளையும் மறுபிரசுரம் செய்கின்றனர் என்பதே உண்மையானது. இதனால் சர்வதேசம் சீற்றமடைந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக திரும்பிவிடும் என்று யாரும் எதிர்பார்ப்பின் அது தவறான கணிப்பீடாகவே முடியும். உண்மையில் அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான உறவோ பிரித்தானியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான உறவு நிலையோ சுமூகமாகவே காணப்படுகின்றது. எனினும் மேற்குலகின் மேலாண்மை சக்திகள் சிலவற்றிற்கு ஸ்ரீலங்கா ஒரு கேந்திர நிலை. அதன் பூகோள கேந்திரம் அவற்றின் மேலாண்மைக்கு மிக அவசியமானது. எனவே இனப்பிரச்சினையின் வடிவத்தில் உள்நுழைந்து நிலையெடுக்கும் தந்திரத்தின் வெளிப்பாடாக கூட அண்மைய சர்வதேசத்தின் அறிக்கைகளை கருத முடியும். அதாவது, ஸ்ரீலங்கா அரசு மீது ஒரு பாரிய அழுத்தத்தை பிரயோகித்து அதன் பெறுபேறாய் உள்நுழைந்து கிழக்கு பகுதியை குறிவைத்த நகர்வாகவே இதனை கருத முடியும். எத்தகைய அழுத்தங்களை ஸ்ரீலங்கா மீது பிரயோகிக்கப்பட்டாலும்
அவை தமிழர் நலன் சார்ந்து எழுந்தவையாக கருத முடியாதுள்ளது என்பது தெளிவானது. அண்மையில் அலன்ரோக்கின் இலங்கை விஜயமும் அதனை அடுத்து எழுந்த பாரிய சர்ச்சையும் கோத்தாபாயாவுக்கான வெளிநாட்டு பயணத்தடை பற்றிய பரிசீலனை வரை சென்று திரும்பியது நினைவில் கொள்ளத்தக்கது. சர்வதேசம் நடுநிலையாளர்களாக செயற்பட முன்வர வேண்டும் என்பதே தமிழர்களினது பேரவா. ஆனாலும் சர்வதேசத்தின் சமாதானம் தொடர்பான அலட்சிய போக்குகளும் தமிழர்களின் விடுதலை போர் தொடர்பான உன்னிப்பான அக்கறைகளும் கூட தமிழர்களின் ஐயப்பாட்டை வலுவாக்க உதவுகின்றது. அதாவது சமாதான முன்னேற்பாடுகளில் முனைப்பாக செயற்படாது மேம்போக்கோடு செயற்படும் சர்வதேசம் தமிழர்கள் தங்களின் விடுதலைக்கான போரை ஆரம்பித்து விடாது இருப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்ய தயாராக உள்ளது. இந்த நிலை எதை காட்டுகின்றது என்றால், போரும் அற்ற சமாதானமும் அற்ற ஒரு மந்தமான நிலையை தமிழர்களின் முன்னால் நீட்டிச் செல்வதற்கு அனைவருமே கங்கணம் கட்டி நிற்பது போலுள்ளது. இந்த மந்தமான காலத்தினுள் சிங்கள படைகள் தமது வலிந்த படையெடுப்புகள் மூலமாக தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமித்து அட்டூழியங்களை புரிந்து கொண்டுள்ளன. அதையிட்டு பெரிதாக அலட்டிக்கொள்ள விரும்பாத நடுநிலையாளர்களே தமிழர் விடுதலைக்கான பேச்சுக்களில் நடுநிலை மூன்றாம் தரப்பாளர்களாக காணப்பட்டாலும் காணப்படுவதும் வேதனையானதே. எனவே சர்வதேசம் தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பது போல் தனது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்க முன்வர வேண்டும். அதாவது தமிழர்களின் நியாயபூர்வமான உரிமைகளை அபிலாசைகளை அங்கீகரிக்கப் போகிறதா, அல்லது தமிழ் மக்கள் மீதான சிங்கள இராணுவ மேலாண்மையை அங்கீகரித்துக் கொண்டுள்ளதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏனெனில் யாழ்ப்பாண குடநாட்டிற்கான A9 பாதை மூடியே ஒரு வருடம் முடிந்துவிட்ட நிலையில் சமாதான தரகர்களும் குறிப்புகளும் செயலிழந்து போய்விட்டது வெளிப்படையானதே. அந்த உண்மையை அனைத்து தரப்புமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனது தோல்விக்கான காரணங்களையும் அந்த காரணங்களுக்கான சிங்கள கர்த்தாக்களையும் இனங்கண்டு தண்டிக்க முன்வர வேண்டும். கண்டனங்கள் தசாப்த காலங்களாக ஈடுபடாத ஒன்று என்பதும் தண்டனைகளை பயன் தரக்கூடியவை என்பதும் எவருமே அறியாதவை அல்ல. எனவே சிங்கள இனவாதிகளின் கூச்சல்களுக்காகவோ தங்கள் தங்கள் பதவி நிலைக்கான பொறுப்புகளுக்காகவோ சிங்கள அரசை கண்டிக்க முற்படாது உண்மையான தமிழர்களின் அவலங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நீதியான தீர்வை அங்கீகரிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும். அவ்வாறில்லாது நீளும் கால நீட்சிகளை நீட்டும் செயற்பாடுகளையே தொடர்ந்தும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் முன்னெடுக்குமானால் தமிழர்களின் தனித்த இலக்கும் தமிழர் அபிலாசைகளுக்கான தனித்த தீர்வுமான தமிழீழ தேசத்தை நோக்கிய தமது பயணத்தை தமிழர்கள் விரைவுபடுத்தும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதையே இன்றைய காலம் கணித்து நிற்கிறது.